ஹை ஃப்ரெண்ட்ஸ், ரணங்கள் தோழி தீபா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ரெக்வஸ்டட் வீடியோ தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மங்களன் மங்களில் இருக்கிற கிஃப்ட் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் நிறைய உங்களுக்கு வாஸ்துப்படி வைக்கிற மாதிரியான விஷயங்கள், அண்ட் கிச்சனுக்கு யூஸ் பண்ணுறது, அண்ட் ஈவன் டேப்லெட் கட் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி டே டு டே யூஸ் பண்ணுற நிறைய விஷயங்கள் எல்லாமே பார்க்க போகிறோம். நமக்கு நிறைய விஷயம் இதெல்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமாக இருக்கும். ஸோ இந்தளவுக்குலாம் வச்சுருக்காங்களான்ற மாதிரி ஆச்சரியமாக இருக்கும். ஈவன் டேப்லெட் கட் பண்ணுறதாகட்டும், கிச்சனுக்கு வேணுன்றதாகட்டும், சாமி நிறைய சாமிக்கு நிறைய பேர் சாமிக்கு பூஜை பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களாகட்டும், ஒரு கிஃப்ட் கொடுக்குறதுல ஒரு விஷயம் ரசித்து பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பர்வாக இருக்கும். ஜுவல்லரிஸ் மட்டும் ஏ டு இசட்டில் இல்லை, இங்கே இருக்கிற இந்த ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு ஏ டு இசட் சூப்பராக இருக்கும். எல்லாமே அழகாக இந்த திங்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் ஆகட்டும், இல்லை வந்து ஒரு ஸ்டாச்சு ஆகட்டும், இந்த மாதிரி சாமி இது மாதிரி ஒரு புத்தா சிலஸ்மா, இது மாதிரி நிறைய ஸ்டாச்சுஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. வாஸ்துப்படி இருக்கிறது நிறையவே இருக்குது. ஸோ அது எல்லாமே நம்ம இன்றைக்கி டீட்டெயில்டாக பார்க்கலாம். உங்களுக்கு வந்துட்டு இதிலே வந்து சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே புதுசாக இருக்கும், ரேட்டும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், புதுசாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா வாஸ்து கண்ணாடின்னு சொல்லுவாங்க, அண்ட் இது வந்து வாஸ்து சூரியன்னு சொல்லுவாங்க. இதுவுமே வாஸ்து மணி அண்ட் வாஸ்து, இந்த மாதிரி நிறைய காரில் வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிள்ளையார் நல்லபடியெலாம் கட்டுவாங்க. இதெல்லாம் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. வாஸ்துப்படி அந்த மணியோட சத்தம் அந்த காற்றோடது கேட்கும் போது அந்த சத்தம் வீட்டுக்கு கேட்டால் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு அந்த வீட்டில் வந்து இந்த ஏர் ஃப்ளோ இருக்குது அப்படிங்கிறதுக்காக அது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சவுண்டு ஒரு விதமான ரிதமிக்காக இருக்கும், அது ரொம்ப நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையவே இருக்குது. அண்ட் இந்த மாதிரி ஹோமில் இருந்து பிள்ளையார் சொல்லிலேருந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு போட்டிருக்காங்க. நம்ம அது வாசலில் ஒட்டிக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்மைலிங் புத்தா. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஸ்மைலிங் புத்தா வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குது, அழகாக அந்த பேபி புத்தா மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மூணு செட்டு, இது 1080, ஒரு மூணு செட் மூணு புத்தாஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த குவாலிட்டி உங்களுக்கு அதில் தெரியுது பாருங்கள். அண்ட் இது மாதிரி ஸ்மைலிங் புத்தா 500, நீங்கள் வந்து ஒரு கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ரொம்ப சூப்பராக இருக்கணும், யூனிக்காக இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியும் நீங்கள் வந்துட்டு தாராளமாக பண்ணிக்கலாம். 645 அந்த மாதிரி உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் குட்டி குட்டி புத்தாஸ், சின்ன சின்னதாக உங்களுக்கு வந்துட்டு நம்ம அந்த கெட்டதை பார்க்காதே கேட்காதே பேசாதேன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது மங்கீஸில் இருக்கும். இது வந்து உங்களுக்கு அழகாக க்யூட்டாக ஸ்மைலிங் புத்தாவில் வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. உங்களுக்கு குட்டி சைஸில் இருந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு 2 feet 3 feet வரைக்குமே உங்களுக்கு வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மங்கிலையும் இருக்குது அதே மாதிரி, அண்ட் ராதா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிருஷ்ணா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், வெண்ணை திருடுற கிருஷ்ணன், ராதை, சீதை, இந்த மாதிரி நிறைய ஸ்டாச்சுஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. கொலு வைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொலு வைக்கிறதுக்கும் அவங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஈவன் நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த சோகேஸில் வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கும் அது ரொம்ப பிடிக்கும். வீடு வந்து இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி டால்ஸ் அந்த மாதிரி சோகேஸில் வச்சுட்டு வைக்கிறது, அதை க்ளீன் பண்ணி வைக்கிறது, நீட்டாக அதை பார்க்குறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறையவே இருக்குது. கிருஷ்ணா பாருங்கள், வெண்ணை திருடுற கிருஷ்ணா, அது ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் இது வந்து புத்தா, எல்லா கலர்ஸ்லேயுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அந்த புத்தா வந்து ரொம்ப ஒரு மாதிரி காமாக உட்காந்துருக்க மாதிரியான ஒரு இது. ஒவ்வொரு புத்தாக்கும் ஒரு இது இருக்குது, வாஸ்துப்படி தான் ஒவ்வொரு புத்தாவுமே வைப்பாங்க. ஸோ ஒரு இடத்துல வைக்கிறோம் புத்தா அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு வாஸ்து இருக்கும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இது பார்த்திங்க, இந்த கேமல் வந்து உட்டன் இதில் இருக்குது, அண்ட் மேலே வந்து அந்த கோல்டன் ஃபினிஷில் இருக்குது. இதிலேயே வந்து உங்களுக்கு யானை, அப்புறம் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாமே அதில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா அந்த கோல்டன் புத்தா வந்து இந்த மூணு இதில் இருக்க மாதிரி இருக்குது, ரொம்ப அழகாக அந்த ஒரு மாதிரி அந்த மெடிடேஷன் போஸில் இருக்க மாதிரி அந்த மாதிரி நிறைய இருக்குது. எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டுக்கான ஒரு ஐடியா வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக ஒரு விசிட் பண்ணிங்க, உங்களுக்கு சூப்பரான ஐடியாஸ்லாம் வரும். எனக்கு கொடுக்குறவங்களும் அந்த கிஃப்ட் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆவாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப யூனிக்காக இருக்குது எல்லாமே. நான் சொல்லி இந்த மாதிரி ஒட்டகம், யானை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த மரத்தில் இருக்க மாதிரி இருந்தது. அண்ட் இது பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் மெட்டல்னு சொல்கிறாங்க, ஸோ அதில் இருந்தது. இதெல்லாம் செராமிக். ஸோ இது வந்து நான் கிஃப்ட் ஐட்டம்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து நிறைய கிச்சனுக்கு நம்ம கண்டெய்னர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் மாதிரி, அதுக்கப்புறம் அதிலே மல்டி கண்டெய்னர்ஸ் இருக்கும், அண்ட் அதிலே வந்து பார்ட்டிஷன் கண்டெய்னர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு பிளாஸ்டிக்கில், அதுக்கப்புறம் நிறைய செராமிக்கில், கிச்சன் டின்னர் செட்டு அந்த மாதிரி இருக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேப்லெட்ஸ் கட் பண்ணுறது, டெய்லி டேப்லெட்ஸ் போட்டு வச்சுக்கிறது, அண்ட் அதுலேயே நிறைய வித்தியாசமாக இருக்குது. ஸோ நான் அதெல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். ஒன்று ஒரு விஷயமும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்குது.
இந்த மாதிரி விஷயம்லாம் இங்கே இருக்கா அப்படிங்கிற மாதிரி. நம்மளுக்கு ஆன்லைனில் ஒரு விஷயம் பார்க்கணும், ரொம்ப நேரம் நம்ம சர்ஃப் பண்ணுவோம், அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து யாராவது சொல்லி நம்ம அந்த மாதிரி இருக்கான்னு பார்ப்போம். அப்படி இல்லாமல் நீங்கள் இந்த ஷாப்பில் போயிட்டு ஒரு 1 hour 2 hours நீங்கள் பத்தாது, ஒரு 3-4 hours நீங்கள் வந்து நல்லா பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னா நிறைய புது புது விஷயங்கள் புதுசு புதுசாக வித்தியாச வித்தியாசமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இந்த கோல்டன் யானை செம்ம அழகாக இருந்தது. 85 rupees தான் இது. இது நம்ம குட்டியாக வந்துட்டு நீங்கள் காரில் வச்சுக்கலாம், இல்லை வந்து நீங்கள் வீட்டில் முன்னாடி வந்து குட்டியை ஷோகேஸில் வைக்கலாம், டிவி பக்கத்தில் வைக்கலாம். அது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த கோல்டன் கலருக்கு வந்து அது அழகாக எடுத்து காட்டும். அதனால் நீங்கள் எவ்வளோ குட்டியாக வச்சுருந்தாலும் வந்து விசிபிளாக இருக்கும் பார்க்குறதுக்கு அழகாக. அந்த ராதா கிருஷ்ணா, அதுக்கப்புறம் சிவன், பார்வதி, முருகர், விநாயகர் ஃபேமிலியோடு இருக்க மாதிரி, அப்புறம் ராமா கிருஷ்ணா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர், இதெல்லாம் சேர்ந்து இருக்க மாதிரி, அண்ட் பசுமாடு, கண்ணுக்குட்டி, இதெல்லாம் இருக்க மாதிரி, அண்ட் சாய்பாபா. ஸோ சாய்பாபா பார்த்திங்க அப்படின்னா நிறைய கலர்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது. இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அன்னம் சாய்பாபான் இருக்குது. ஸோ அதுலேயே வந்துட்டு உங்களுக்கு நார்மலாக உட்காந்துருக்க மாதிரி நிற்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய சாய்பாபாலாம் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இந்த பிள்ளையார் நிறைய பேத்துக்கு விநாயகர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 283 வருது. இது கிஃப்ட் பண்ணலாம், இல்லை யாருக்காவது வந்து உங்களுக்கு நல்லா இருக்கணும், அவங்க நியூ பிகினிங் அந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். ஸ்மைலிங் புத்தாஸ் எல்லாமே கோல்டன் கலரில். அண்ட் வாஸ்துக்கு தான் மோஸ்ட்லி இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் வாஸ்து பிள்ளையார், வாஸ்து புத்தா, வாஸ்து ஒரு மிரர், அண்ட் வாஸ்து இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே எல்லாமே ஒரு எண்ட் ஆஃப் தி டேக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பண்ணுவோம், நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு. ஸோ நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இது பார்க்குறதுக்கு சில இது பிடிக்கும், பார்க்குறது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, அது ரொம்ப ரசித்து பார்ப்போம். அது ரசித்து பார்க்குறவங்களுக்கு அது தெரியும், அது எவ்வளோ ஆசையாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து உங்களுக்கு நிறையவே இருக்குது. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸ்பாட்டிஃபைல வந்துட்டு உங்கள் தொழில் தீபா அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்துட்டு நான் பாட்காஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு அது வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, உங்களுக்கு அது பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்பாட்டிஃபை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் நான் என்னோடய பாட்காஸ்ட் கேட்கலாம். ரொம்ப ரொம்ப நம்ம ஒரு க்ளோஸாக நம்ம ஒரு ஃபேமிலியாக ஆகிறதுக்கு ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நிச்சயமாக அது உங்களுக்கு பிடிக்கும். டெய்லியும் உங்களுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு சூப்பரான எல்லா விஷயங்களும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். செம்ம சூப்பராக இருக்கும். நம்ம இன்னுமே க்ளோஸ் ஆகலாம், நீங்கள் ஈஸியாக சேட் பண்ணலாம், அதில் நம்ம பேசலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. நீங்கள் அதில் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நிறையா டெய்லியும் உங்களுக்கு நீங்கள் வந்து வீடியோ பார்க்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ரேடியோ மாதிரி நீங்கள் காதில் போட்டுட்டோ இல்லை ஸ்பீக்கரில் போட்டுட்டோ நீங்கள் வேலை செய்யலாம். ஸோ அது நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக என்னோட நிறைய விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு போய் கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் இது பார்த்திங்க அப்படின்னா வாஸ்து கண்ணாடி. இது வந்து அந்த சைனீஸ் இது மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வீட்டு வாசல் வந்து மாட்டோம் அப்படின்னா கந்து ஸ்ரீ அந்த மாதிரி இருக்க விஷயங்கள்லாம் போகும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து சைனீஸ் படி இது பண்ணியிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே எக்கச்சக்கமாக இருக்குங்க. இவ்வளோதான் அவ்வளோதான்ட்டு கிடையாது. நான் சொன்ன மாதிரி 3 hours 5 hoursலாம் பத்தவே பத்தாது. உங்களுக்கு எவ்வளோ டைம் இருந்தாலும் பத்தாது, ஃபுல்லாக பார்த்துட்டே இருக்கணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, இந்த செட் மாதிரி 249 இது. மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் இருக்குது. அண்ட் உள்ளார வந்து ஒரு பவுல் இருக்குது. 3 boxes இருக்குது க்ளோஸ் பண்ணி. அண்ட் உள்ளார வந்து ஒரு சின்னதாக ஒரு கண்டெய்னர் மாதிரி இருக்குது. வந்து நல்ல ஒரு டப்பர் வேர் குவாலிட்டிக்கு வந்து உங்களுக்கு இது இருக்குது. மிக்சிங் பவுல் மாதிரி கூட நம்ம வந்து இதை யூஸ் பண்ணி இதாவது நம்ம நீங்கள் கேக் பண்ணுறீங்க பட் அது கேக் செட் கேட்டிருந்தீங்க, கேக் பேக் பண்ணுற செட்டெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு நிச்சயமாக இருக்குது. நான் உங்களுக்கு அதுவுமே நெக்ஸ்ட் வீடியோஸில் காட்டுறேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்ஸ், 90 rupees. இதுவுமே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுங்க நம்ம. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ விஷயம் தெரியாமல் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருதா அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது நிறையவே. ரேட்டுமே அஃபோர்டபுள் ரேட்டு தான் எல்லாமே பார்த்திங்கன்னா 56 rupees. இதெல்லாம் 50 இதையே வந்து நான் டிமார்ட்டில் பார்த்தேன். 99 rupeesக்கு நான் பார்த்துருந்தேன் டிமார்ட்டில். இது வந்து 56 rupees அந்த மாதிரி இருக்குது. நிறைய விஷயங்கள்லாம் வந்து மாறி மாறி இருக்கும். இது வந்து உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு ஒரு ப்ரைஸ் வந்து ஒரு இதில் அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதோட ஆக்சுவல் ப்ரைஸ், எம்ஆர்பி ப்ரைஸு, அப்புறம் கீழே வந்து மங்களோட ப்ரைஸ் போட்டிருக்காங்க. ஸோ தட் அது உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயே சின்ன சைஸ் இது, இந்த வெளியே போட்டிருக்கிறது. அண்ட் இந்த வாஸ்து ஆமன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா 45 rupees தான் இது. அதுலேயே வந்து சாமி, லக்ஷ்மி, விநாயகர் அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து இந்த சாமி செய்கிறதுக்கெலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு அஸ்ட்ராலஜர் பார்க்குறீங்க அப்படின்னா சில இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. அப்புறம் இதெல்லாம் வந்து அந்த சிப்பிக்குள பிள்ளையார், சிப்பிக்குள கிருஷ்ணர், அந்த மாதிரி குட்டி குட்டியான பிள்ளையார், விநாயகர்,
கோமாதான்னு சொல்லுவாங்க அந்த மாடும் அந்த கண்ணுக்குட்டியும் இருக்கிறது. ஈவன் ரேடியமில் இருக்குது, அண்ட் அந்த ஒரு பிள்ளையார் வந்து அப்படியே அந்த ரேடியமில் ஒன்று இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது, அது அழகாக இருந்தது. அண்ட் இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு. இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் அழகாக இருந்தது. உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 125 போட்டிருந்தாங்க, இது ஒரு ஷோ பீஸாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், தெரியல அது எப்படின்ட்டு. நீங்கள் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் நீங்கள் மறக்காமல் ஸ்பாட்டிஃபை பாருங்கள், என்னோடய பாட்காஸ்ட் பார்க்கலாம். டெய்லியுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம ரொம்ப ரொம்ப க்ளோஸாக நிறைய விஷயங்கள், என்னை பற்றி பர்சனல் விஷயமும் இன்னும் உங்களுக்கு தெரிய வேண்டிய சில நிறைய விஷயங்கள்லாம் சொல்லலாமே, நிறைய டிப்ஸ் ட்ரிக்ஸ், நீங்கள் கேட்குற விஷயங்கள் எல்லாமே நம்ம பேசலாம். உங்கள் ஃப்ரெண்டு கூட நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும், லோன்லியாக இருக்க மாட்டீங்க கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டெப் தான். நீங்கள் வந்து ஸ்பாட்டிஃபை ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் உங்கள் தொழில் தீபா அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா என்னோடய பாட்காஸ்ட்லாம் வரும். ஸோ அது உங்களுக்கு வந்து நிச்சயமாகவே பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரெகுலரான அப்டேட்ஸ் அதுலேயுமே உங்களுக்கு வரும், நிச்சயமாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால வந்து நம்ம இன்னுமே க்ளோஸ் ஆகலாம், அதுதான் ஒரே ஒரு ரீசன், அது ஒரு ரீசன் தான். ஸோ அதுக்காக தான் நான் பண்ணுறேன். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சாய்பாபா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சாய்பாபா வந்து அது கலர் எனக்கு எப்படி இருந்தாலும் எனக்கு வந்து எவ்வளோ ஒரு இது கொடுத்தாலும் எனக்கு குட்டியாக ஒரு சாய்பாபா ஒரு இது வந்துடுச்சு அப்படின்னா எனக்கு அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும், எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இன்றைக்கி அதுவும் பர்சனலாக நான் சொல்லணும் அப்படிங்கும் போது எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த சாய்பாபாலாம் பார்த்தா ரொம்ப அழகாக இருந்தது, பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப கண்ணுக்கு நல்லா இருந்தது. 319 ரூபா இது வருது. எப்படி இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது பாபா. இது வச்சு நீங்கள் நிறைய பேருக்கு நிறைய சாமி கும்பிட்றது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். 9 வாரம் விரதம் இருப்பாங்க அவங்களாம் வந்துட்டு இந்த மாதிரி யாராவது கொடுத்தது வச்சு பண்ணால் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா 7000 ரூபா அந்த மாதிரி வருது அந்த புத்தா சிலை, 1.5 அடி 2 அடி அந்த மாதிரி. எல்லாம் ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே ஷோ பீசஸ் தான், அந்த இது மாதிரி இருக்கிறது இதெல்லாம் புத்தாஸ். ரொம்ப அழகாக இருக்குது, யூனிக்காக இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த கோல்டன் கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது, ஒயிட் கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு அந்த ரெண்டு கலரில் வந்து ஏதாவது ஒன்று வாங்கணும் அப்படின்னு ஆசை. எது நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களோட சஜஷன் கமெண்ட்டுமே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு அது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வாங்கி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆசையாக இருந்தது. எது நல்லா இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா குங்குமச்செமலுங்க, இதில் யானை மாதிரி, வாத்து மாதிரி, குட்டியாக அழகாக கண்ணாடியில் இருக்க மாதிரி இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா குங்குமச்செமல் 57 ருபீஸில் இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு, இந்த மாதிரி சாமி இதுக்குன்னு வச்சுக்கிறதுக்கு இந்த நிறைய இந்த மாதிரி க்யூட்டான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அது எனக்கு நெக்ஸ்ட் வீடியோக்கான ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்காருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. என் கூடவே இருக்கிற சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துட்டுருக்கும். நீங்கள் எந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நம்ம கனெக்டடாக இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்பாட்டிஃபையை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள், அதில் நான் போடுற பாட்காஸ்ட்டை எல்லாமே உங்களுக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம இன்னுமே ரொம்ப க்ளோஸாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். நீங்களும் லோன்லியாக இருக்க மாட்டீங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்க போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, டேக் கேர்.